ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டிஆர்பி பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்தமாரி நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். இதில் அப்ளிகேஷனுடைய ஃபுல் நேமையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸில் இன்ஷியலும், நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கணும். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய இன்ஷியல் என்னவோ அப்படி டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்னவோ மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை வெரிஃபைட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். அதேமாதிரி மொபைலுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதாவது ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டோம். இதில் கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ், என்ன பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இனி எதனா நேம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய இல்லை ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய டேட்டா பர்த் என்ன அப்படின்றது, மார்க் ஷீட்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா பர்த்தை இதில் வந்து பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, அதையும் நீங்கள் ஃபுல் நேமை கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய இன்ஷியல் தெரியும் அப்படின்னா இன்ஷியலை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ஷியல் தெரியல அப்படின்னா நோ இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மதர் நேம், அவங்களுடைய இன்ஷியல் என்ன அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன அப்படின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நேட்டிவிட்டி எது அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலிஜன் என்ன அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிலிஜன் அப்படின்னு, ஸோ உங்களுடைய இந்துவா கிறிஸ்டினா, ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய ரிலிஜன் என்ன அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதர் டங்க் என்ன, ஸோ நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க அப்படின்றதையும் கிளிக் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன, மேரீடா அன்மேரீடா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், ஸோ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஆப்ஷனை கேட்டிருப்பாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் தி சப்கேட், அதாவது நீங்கள் என்ன கேஸ்ட்டு, ஸோ அதில் என்ன சப்கேட் கேட்டகரி அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ யார் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கினீங்க, ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அதுக்கான டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரையும் நீங்கள் ஃபுல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் ஆம் கொடுத்துக்கிட்டு, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ ஆம்னா ஆம் அது டீட்டெயில்ஸையும் நீங்கள் என்டர் பண்ணும், அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் பேஜ். ஸோ அட்ரஸில் உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்றத உங்களுடைய ஃபுல் அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. சிட்டி, வில்லேஜ், டிஸ்ட்ரிக், ஸ்டேட், ஸோ இது எல்லாமே பின்கோட் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றதையும் கேட்டுப்போம், அதாவது உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃபில் பண்ணுறது, ஸோ இதுதான் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னா, ஸோ இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் என்ன டைப் பண்ணிங்களோ அது அஸ்யூஷுவலாக உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எனி ஒர்க்கிங் இனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஸோ எங்கனாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை. அதை டேர்ம்ஸ் அண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ், எஸ்எல்சி அண்ட் +2, அதுக்கப்புறம் டிகிரி, அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எல்சினா எஸ்எல்சியுடைய மார்க் ஷீட் நம்பர் என்ன, அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் எஸ்எல்சியில் என்ன ரெகுலராக படிச்சிங்களா இல்லை அதாவதுனா பார்ட் டைமாக படிச்சிங்களா அப்படின்றதும் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. என்ன போர்டு அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எல்சி வந்து நீங்கள் தமிழில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்க, அதாவது நீங்கள் வந்து 10th வந்து எப்போ வந்து பாஸ் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் கரெக்டாக நீங்கள் டெக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி அதோடைய பர்டிகுலர் டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ எவ்வளோ மார்க்கு அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எல்சிஆர் அல்லது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிங்கன்னா ப்ளஸ் டூவா அல்லது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ளஸ் டூனா ப்ளஸ் டூ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ் டூ ரிலேட்டடான டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாரி நீங்கள் டென்த்துக்கு எப்படி என்டர் பண்ணிங்களோ அதேமாரி ப்ளஸ் டூக்கும் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய மார்க்கு என்ன, ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டாக படிச்சிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்கூல் அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, என்ன டைப் ஆஃப் போர்டு அப்படின்ற டீட்டெயில்ஸும் என்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதான பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பொறுமையாகவே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் ப்ளஸ் டூ வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றத பாக்ஸையும் அந்த டிக் பாக்ஸையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து எந்த இயர் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட்குள்ளே படிச்சிங்க, எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்குள்ளே படிச்சுங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த டெக் பாக்ஸில், அதாவது பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, ஸோ எல்லாமே, அதுக்கப்புறம் என்ன ஸ்டடியும் பிடிச்சிங்க அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூஜி டிகிரி ரிலேட்டடான டீட்டெயில்ஸையும் இதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரி ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டிகிரியில் என்ன முடிச்சிங்க, பிஎஸ்சியா பிஏவா, ஸோ அந்த ரிலேட்டடான, ஸோ அந்த பிஎஸ்சி அண்ட் பிஏ அது வந்து இங்கிலீஷில் படிச்சிங்களா தமிழில் படிச்சிங்களா அப்படின்னு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அதேமாரி நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட் நம்பரையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ டிகிரி வந்து எப்போத்துலேருந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடுக்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த பீரியட் அப்படின்லேருந்து அந்த டீட்டெயிலை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யூஜி முடிச்சது வந்து ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதோடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியாக, அதாவது அப்ரூவ்டு வாங்கின யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிங்களா அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லைனா இல்லை அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஏடு அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் வந்து டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க, எப்போ முடிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கொடுத்தாகணும். ஸோ இது எல்லாமே மேனடரியான டீட்டெயில்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்ம எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே முடித்தோம், என்ன மோட் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, அதுக்கப்புறம் அதாவது அப்ரூவ்டான யூனிவர்சிட்டியா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அதேமாரி எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படின்றத டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் டீட்டெயில் இதையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் எல்லாமே சிம்பிளான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்க ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த மீடியம் படிச்சிங்க, தமிழா இங்கிலீஷா, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ எப்போ பாஸ் பண்ணிங்க, அந்த என்ன கோர்ஸ் என்டர் பண்ணுறீங்களோ அதை எப்போ பாஸ் பண்ணிங்க, ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ரூவ்டுவான யூனிவர்சிட்டியா அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும்னா ஆம்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா எந்த யூனிவர்சிட்டி அப்படின்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து, ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றாவதுலேருந்தே நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்குமே, அதாவது காலேஜ் வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, ஆம்னா ஆம், அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்காக. ஸோ பிஎஸ்டிஎம்னா 7.5% உங்களுக்கு வந்து இதை ஒடுக்கிய அது அடிப்படையில் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், தமிழில் எழுத போகிறீங்களா இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா, அதுக்கப்புறம் உங்கள் மேலே எதனா கிரிமினல் கேசஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னா ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே எதனா இஷ்யூ ஆகி நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் அமௌண்ட், உங்களுடைய கேஸ்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட் 300 ரூபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஜாபுக்கான 300 அமௌண்ட், அதாவது 300 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறம் எஸ்எல்சி ப்ளஸ் டூ, அதுக்கப்புறம் யூஜி டிகிரி முடிச்சது, பிஎட் முடிச்சது. ஸோ எல்லாமே இது ரிலேட்டடான எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஜேபேக்கில் இருக்கணும், மற்றது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கணும். ஸோ பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் 244 KB இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட், லாஸ்ட்டு ரெண்டு சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்கிரேட் கோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னா அந்த என்ன கோர்ஸ்க்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் டிசி பௌத் பிரமதி ஸ்டடி காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட், அதாவது லாஸ்ட்டாக எங்கே படிச்சு
ட்ரைனிங் முடிச்சிங்களோ அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு கெசட் ஆஃபீஸர்கிட்டையும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ விஓ, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாத்துக்குமே வாங்கி இதை அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரிவியூ மாரி தான் இருக்கும். ஸோ சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து பேக் கொடுத்து எடிட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயிலாக கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டிக்ளரேஷனில் வந்து எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிடுங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். திருப்பியும் அகெயின் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவியூ போகும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா டிக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் எஸ் ஐ அகிர் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஐ அகிர் டு ஃபைனல் சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அகெயின் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபைனல் சப்மிஷனுக்காக ஸோ அதனால் இது கன்ஃபார்ம் டு தி அபோவ் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷனுக்கு உங்களுடைய இதை டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உங்களதை வந்து நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது இதுக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து 300 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதனா ஒரு ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.